வணக்கம், நான் ராஜி. இன்னைக்கு இந்தியன் ஓஷனை பத்தின ஒரு சில விஷயங்கள் அண்ட் அது ஏன் ரீசெண்டா நியூஸ்ல வந்தது அப்படின்றத பாத்துக்கலாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய பெருங்கடல் அப்படிங்கறது தான் தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் ஓஷனுக்கு அடுத்தபடியா. அண்ட் இதுல இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஓஷனுக்கு மட்டும்தான் ஒரு கண்ட்ரியோடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, வேற எந்த ஓஷனுக்கும் இந்த மாதிரி பேர் கொடுக்க கிடையாதுங்க. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா, இந்த சைடு ஆஸ்திரேலியா இருக்கும், மேல நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய சதன் ஏஜ், அதே மாதிரி கீழ சதன் ஓஷனோட இதுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருக்குங்க. ஸோ இந்திய பெருங்கடல பத்தி ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ்ல சன்ஸ்கிரிட்ல நிறைய இடங்கள்ல குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க வந்து ரத்னகாரா அப்படின்ற பெயரால இந்தியன் ஓஷனை வந்து மென்ஷன் பண்ணிருக்கதா நிறைய ரிப்போர்ட் வந்து சொல்லுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன்ல நிறைய பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ் வந்து இந்தியன் ஓஷன்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பவளப்பாறைகள் எடுத்துக்கலாம். பவளப்பாறைகள் வந்து அதிகமா இந்தியன் ஓஷன்ல மட்டும்தான் காணப்படுது. அண்ட் அதே மாதிரி ஹம்பேக் வேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் பிரீடிங் கிரவுண்ட் வந்து இந்தியன் ஓஷன் தான். ஸோ இந்த இந்தியன் ஓஷன்ல நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்கு, நிறைய தீவு நாடுகள் இருக்கு. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தீவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மடகாஸ்கர். ஸோ இந்த மடகாஸ்கர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் வெனிலா அண்ட் க்ளோவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராம்புகள் வந்து ரொம்ப அதிகமா இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐலண்டுக்கே யூனிக்கான ஒரு சில அனிமல் ஸ்பீஷிஸும் இருக்கு, இங்க மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு சில விலங்கினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜியோகிராபிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் பிளேட், இந்தியன் பிளேட் அண்ட் அதே மாதிரி அண்டார்டிகா. ஸோ இந்த மூணு கான்டினென்டல் பிளேட்டும் மீட் பண்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு, அதை வந்து ராட்ரிக் வெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜியோகிராபிக்கலா, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படுங்க. அதுக்கப்புறமா 1798 இஜிப்டை வந்து ஜெயிச்சதுக்கப்புறமா நெப்போலியன் போனபார்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு பெரிய கட்டுமானம் வந்து இங்க கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்தியன் ஓஷனையும் மெடிட்டரேனியன் சீயையும் ரெட் சி வழியா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. பட் அவருக்கு வந்து அவருடைய வேலையாட்கள் வந்து சரிவர கால்குலேஷன்ஸ் கொடுக்காததுனால அந்த பிளானை வந்து அப்படியே டிராப் பண்ணிட்டாரு. ஃபர்தரா அதுதான் வந்து சுவஸ் கெனால் அப்படின்ற வந்து ஒரு கட்டுமானம் வர்றதுக்கான ஒரு முன்னோடியா திகழ்ந்தது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ ஜாவா ட்ரென்ச், அதாவது சுண்டா ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஜாவா ட்ரென்ச் தான் வந்துட்டு இந்தியன் ஓஷன்ல ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்றதும் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா இது ஏன் நியூஸ்ல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு நாடு வந்து மொரீஷியஸ். ஸோ மொரீஷியஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் பில்டிங் வந்து இன்னோகிரேட் பண்ணாங்க. இந்த பில்டிங்க இந்திய பிரதமரும் மொரீஷியஸுடைய பிரதமரும் சேர்ந்து வர்ச்சுவல் மீட்டிங்ல வந்து இன்னோகிரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த வர்ச்சுவல் மீட்டிங்ல பேசும்போது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மொரீஷியஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சாகர் அப்படின்ற பிளானை பத்தி பேசினதா குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன், இதோடைய சுருக்கம் தான் இந்த சாகர், இதை பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மொரீஷியஸ்ல வந்து என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்வி வெகாஷியோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் வெசல் வந்து பவளப்பாறையில மோதினதுனால தரை தட்டி அதுல இருந்து எடுத்து போன எண்ணெய் வந்து நிறைய கசிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 4,300 டன் ஆயில் வந்து அங்க இருந்து ஸ்பில் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு எமர்ஜென்சி என்விரான்மெண்டல் த்ரெட்டா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னேன் இந்தியன் ஓஷன்ல தான் அதிகமான பவளப்பாறைகள் காணப்படுது அப்படின்னு. ஸோ இந்த பவளப்பாறைகள் கம்ப்ளீட்டா பிளீச் ஆகுறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன்ல இருக்க நிறைய நாடுகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ அல்லது நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான நாடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரீஷியஸ், மால்தீவ்ஸ் அண்ட் அதே மாதிரி ஸ்ரீலங்கா. ஸோ இந்த நாடுகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து எல்லையில, அதாவது சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனையில லடாக் இஷ்யூவால இதோடைய ரெஃப்ளெக்ஷன்னா வந்து இந்தியன் ஓஷன்ல இந்தியன் நேவல் ஷிப்ஸ் வந்து நிறைய இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இதை வந்து ஆத்தன்டிகேட்டடா வந்து வெளிய
வெளியில சொல்லலாம், ஆனா இந்தியன் ஆர்மி சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மூணு இவங்களுமே சோ நம்மளுடைய முப்படைகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு வேலை செஞ்சாங்க. நாங்க இது வந்து சைனாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காக நாங்க பண்ணோம், அவங்களுக்கும் நாங்க என்ன சொல்ல வந்தோமோ அது புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் என்ன அப்படிங்கறத வந்து ரிவீல் பண்ணல. சோ இதுதாங்க ரீசெண்டா இந்தியன் ஓஷனை பத்தி நியூஸ்ல வந்த ஒரு விஷயம். சோ கண்டிப்பா இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இது வேற யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேற ஒரு டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.